இந்த காலேஜ்ல இங்கனக்குள்ளே நிறைய தடவை சுத்தி இருக்கும். அப்பெல்லாம் எதுவுமே தெரியாது. உள்ள வரும்போது எனக்கு அப்படியே மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் ஆகுது. நாங்க வந்து லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை மாத்தணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல மட்டும்தான் இருந்தேன் கம்ப்ளீட்டா. பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் சீரியல்ல ஓவியால கலெக்டரா பண்ணிட்டு இருக்கேன். நஜே கலெக்டர் ஆக சொன்னா நீ சீரியல்ல போய் நடிச்சு கலெக்டர் ஆயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க. நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி நம்ம ஆக்டிங் ஃபீல்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நிறைய ஒரு ஸ்டோரி எல்லாம் இருக்கு, நிறைய சொன்ன சொல்லிட்டே போகலாம். ஹலோ மக்களே, இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோமதி பிரியாக்கா தான். ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் அலும்னை, நம்ம வீட்டு பிள்ளைனே சொல்லலாம். ஹலோ அக்கா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் காலேஜ் நம்ம காலேஜில் படிச்சுட்டு இப்போ தெரியல ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த காலேஜில் இங்கனக்குள்ளேயே நிறையா தடவை சுற்றி இருக்கும். அப்போல்லாம் எதுவுமே தெரியாது. ரொம்ப காலேஜ் வந்து பார்த்தோன்னு ஆக்சுவலி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வரேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க, இது செகண்ட் டைம் கூப்பிட்டுருக்காங்க. நிறையா சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது நம்ம காலேஜில். உள்ளே வரும்போதே எனக்கு அப்படியே மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் ஆகுது. நான் வந்து 13-17 பேட்சு, ஒரு காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் வரையா. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்தோடனே சேர்மனை தான் எனக்கு பார்க்கணும்னு தோணுது. சேர்மன் சாரை கண்டிப்பாக பார்க்கணும், எல்லோரையும் மீட் பண்ணி. நாங்களும் அதே ஆடிட்டோரியமில் இருந்து இங்கெல்லாம் கேம்ஸ்லாம் விளாண்டு ஃபுல் மெமரிஸாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு. சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. அந்த டைமில் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஸோ அதை பற்றி எப்படி வந்தீங்க? ஆக்சுவலி படிக்கும் போது நாங்கள் வந்து லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். படிக்கும் போது படிக்கணும், படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை மாற்றணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருந்தேன் கம்ப்ளீட்டாக. இங்கே இருக்கும்போது கூட பெருசா கல்ச்சர்ஸ்லயும் அதர் ஆக்டிவிட்டிஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. சைலண்டா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போவேன். நல்லா படிக்கவும் செய்வேன், ரூம் குள்ள போனா சேட்டையும் பண்ணுவேன். அந்த ஒரு மாதிரி ஊமுக்கு சிபி மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தேன். நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி நம்ம ஆக்டிங் ஃபீல்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்காக நிறைய ஒரு ஸ்டோரிலாம் இருக்குது, நிறைய சொன்ன சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. ஃபஸ்ட் டைம் நான் சேர்மன் சாரை வந்து பார்க்கும்போது எனக்கு இன்னொருத்தவங்க மென்டர் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன ஐஏஎஸ் கோச்சிங் போவோம், ஏன்னா நான் நல்லா படிப்பேன், கரெக்டாகலாம் அதிகம் இன்ஜினியரிங் படிப்பேன்னா நான் உன்னை டெல்லியில் போய் கோச்சிங்லாம் சேர்த்து விட்றேன், நீ படி, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா நான் ஃபஸ்ட்டு சீரியலில் ஓவியால் கலெக்டராக பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று நான் நஜே கலெக்டர் ஆக சொன்னா நீ சீரியல்ல போய் நடிச்சு கலெக்டர் ஆயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சேர்மன் சார் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் காலேஜ் வரும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் சார் எதுவுமே சொல்லல. ஓகே, உன்னோட ட்ரீம் நீ ஃபுல்ஃபில் பண்ணிருக்கல. காலேஜ்ஷிப் ஸ்டூடெண்டா இருக்கும்போது இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டா இருக்கணும்ல, நம்ம வேலைக்கு போகாம கம்ப்ளீட்டா வேற ஜெனர் போயிட்டோமேன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு பயம் இருந்துச்சு. ஆனா சார் என்ன என்கரேஜ் தான் பண்ணாரு, நல்லா பண்ணிட்டு இருக்கேன், எங்க மிஸ்ஸஸும் பாக்குறாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்ல ஒரு ரீச் ஆகி, அந்த ரீச்சை விட இந்த ரீச் இன்னும் கொஞ்சம் பெட்டராகி வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. ஓகேக்கா, சூப்பர்க்கா. நீங்க படிக்கிறது சூப்பரா படிப்பீங்கன்னு தெரியும், அதை தாண்டி உங்களோட ஆக்டிங்க யாரும் ஐடென்டிஃபை பண்ணதுக்கா? எனக்கு ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே இந்த போட்டோஜெனிக் ஃபேஸ்ன்றதுனால நிறைய போட்டோஸ் எடுப்பாங்க, சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் உசுப்பே தூர்றாங்களே சொல்லிட்டு போல. ஒரு தடவை விஜய் டிவியில மாடலா ஒரு ஷோக்கு போனேன். அதுக்கப்புறம் போன பிறகு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷூட்டிங்கை பாக்குறவுன்னா எனக்கு எல்லாமே ஒரு ஃபேண்டசி வேர்ல்டா இருந்து சரி ட்ரை பண்ணலாமே போலாமே சொல்லிட்டு வந்ததுதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீரியல் நடிக்கிறப்பெல்லாம் எதுவுமே தெரியாது, எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு, எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ஆக்ட் பண்ணணும், எதுவுமே தெரியாது. எல்லாமே ஓவர் த ப்ராசஸ் ஸ்லோவாக ஒர்க் ஷாப் மாதிரி கற்றுக்கிட்டது தான். யாரும் ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ மீனான்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களே வா அவங்களா அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்திருக்கீங்கக்கா. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. இதே மாதிரி தான் நம்ம சிஐடிஎன்ஸ் கண்டிப்பாக எல்லாம் ஆல்ரெடி சிஐடி ஃபேமஸ் தான். ஆக்சுவலி 2013 பேட்ச், நான் 17 வர்றதுக்குள்ளே அவ்வளோ சேஞ்சஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி இன்ஜினியரிங் காலேஜ் ஊரில் அவ்வளோ இருந்தாலுமே ஃபுல்லாக சீட்டு வந்து ஃபில்லாகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் பேக் டு பேக் டாப் வந்துட்டே இருக்குது. ஏதாவது அப்டேட் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, நம்ம கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் சாராக இருக்கட்டும், பாலமுரளி சாராக இருக்கட்டும், அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம படித்த காலேஜ் இவ்வளோ ப்ரௌடாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய 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 போடுவோம், கண்டிப்பாக போவோம்க்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. நான் பேர் கேங்க. அதெல்லாம் என் கூட சேர்த்து பாடுறீங்களா?